கேகேஆர் டீமோட ஒரு மிகப்பெரிய அச்சாணி என்றே சொல்லலாம் கௌதம் கம்பீர். அவர் இருக்கும்போது தான் ரெண்டு முறை சாம்பியன் வின் பண்ணாங்க. பட் இந்த டைம் அவர் மென்டராக கோச், மெயின் கோச் என்றே சொல்லலாங்க. அதனால தான் ஃபைனல் வந்திருக்காங்க. கேகேஆர் டைரெக்டாக எஸ்ஆர்எஸ்ஐ பீட் பண்ணிவிட்டு ஓகே. இந்த நிலையில் சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்காரு. சென்னை டீமுக்கு இன்றைக்கி எலிமினேட்டர் ரவுண்டில் ஒரு வாய்ப்பு இருக்கா, அதாவது ஆர்ஆர் அண்டு சிஎஸ்கே மோத போகிறாங்களா இல்லை ஆர்ஆர் ஆர்சிபி மோத போகிறாங்களா, இதுதான் ஒரு மிகப்பெரிய டிவைடாக போய்கிட்டு இருக்கு. அதற்குண்டான ரீசன் உங்களுக்கே தெரியும், இதற்கு முன்பு வீடியோ பாருங்கள் ஓகேவா. இன்றைக்கி 5 மணி வரை சிஎஸ்கேவுக்கு சில வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. அதாவது எக்ஸ்ட்ரா, அதாவது ஆர்சிபிக்கு ஒரு பாயிண்ட் குறைக்கப்படலாம் என்றும் ஒரு செய்திகள் வந்திருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ மொட்டட்டின்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக புரியும், தம்ப்நெயில் கூட கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம். என்னதான் நம்ம ஆர்சிபியை திட்டினாலும் எனக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க, எனக்கு அந்த பிள்ளையை பிடிக்கும், ஐ லவ் யூ. அவங்களுக்காண்டியாவது நான் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவேன். அண்ட் விராட் கோலி என்னங்க, அவரும் நம்ம இந்தியன் பிளேயர் தான், அவர் கப்பு ஜெயித்தாலும் மனசார சொல்கிறேங்க, ஆள் மனசுலேருந்து ஹாப்பி தான். உங்களுக்காண்டி தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்குங்க. அதாவது ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஜோதிட சிறுவன் அபைக்கான ஆர்ஆர் அண்டு ஆர்சிபி மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு எலிமினேட்டர் ரவுண்டு இன்றைக்கி நடக்குது இல்லையா, அதாவது சிஎஸ்கேவுக்கும் ஒரு லைட் ஏஜ் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லதே நடக்கட்டும், யார் ஜெயித்தாலும் ஓகே தாங்க, எல்லாருமே இந்தியன் பிளேயர் தானே, கோலிக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அண்டு டைரெக்டாக அவர் என்ன தான் காயப்படுத்தியிருந்தாலும் ஓகேங்க, அதாவது மன்னிக்கிறவன் தான் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே மன்னிச்சுட்டு அவங்க 17 முறை போராடி இருக்காங்க, ஜெயிக்கட்டுமே ஓகே. ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே சந்தோஷமாக இருங்க, செம்ம ஹாப்பியாக இருங்க, இதுதாங்க என்னோடய கடைசி வார்த்தை என்றே சொல்லலாம் ஓகே. இந்த நிலையில் வந்துட்டு இன்றைக்கி ஆர்ஆர் ஆர்சிபி எலிமினேட்டர் ரவுண்டில் மோதினாங்கன்னா யார் வின் பண்ண போகிறாங்க, ஜோதிர சிறுவன் அபைக்கானன் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக நான் கேட்டு வந்துட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கௌதம் காம்பீர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா, நேற்று எஸ்ஆர்கேஸை பீட் பண்ணி டைரெக்டாக ஃபைனல் போனாங்க இல்லையா, அவர் மிகப்பெரிய லெவலில் ஹாப்பியாக பேசியிருக்காருங்க. சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய நன்றி. சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே வந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க சென்னை ஃபைனலில் வந்து சந்திச்சிருப்பாங்க, ஏன்னா சென்னை மண்ணில் அவங்கள வீழ்த்தவே முடியாது. இந்த சீசனே கேகேஆர் வந்துட்டு ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிட்டாங்க, நாக் அவுட் பண்ணாங்க சிஎஸ்கேங்க. இந்த ரீசனால் சென்னை மட்டும் வந்திருந்தாங்கன்னா பிளே ஆஃப்குள்ளே டெஃபினட்டாக ஃபைனல் வந்திருப்பாங்க, எங்களால் வந்துட்டு கப் வின் பண்ணியிருக்க முடியாது. இப்போ எங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கீழே இருக்கிற டீம்லாம் டவுன் டவுன் தான், ஏன்னா எங்களுக்கு ஸ்பின்னர் வந்துட்டு வலுவாக இருக்காங்க. சென்னை கண்டிஷனில் எங்களால் எந்த டீம் வந்தாலும் பீட் பண்ண முடியும் சிஎஸ்கே தவிர, அவங்க வராது எங்களுக்கு ஃபைனல் மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த ரீசனுக்காக சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இப்போ டைரெக்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஆர்ஆர் ஆர்சிபி எலிமினேட்டர் ரவுண்டு மோத போகிறாங்க இல்லையா, இந்த மேட்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க, அதாவது ஆர்ஆரை பீட் பண்ணிவிட்டு குவாலிஃபையர் 2 ஆர்சிபி போவாங்களா, டெஃபினட்டாக போய் அவங்க ஃபைனல் வந்து கப் அடிக்கணும், 17 முறை போராடி இருக்காங்க, வின் பண்ணால் மகிழ்ச்சி தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எதுவும் நான் பழசில் எதுவும் பேசினதை மனசுக்குள்ளே வச்சுக்கிறாதீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் ஓகேவா, நல்லதே நடக்கும். இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, அதாவது இன்றைக்கி புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்றைக்கி புதனுக்கு எதிர்மறையான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தாங்க, சந்திரன் அதிபதி. அந்த சந்திரனில் யார் பிறந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இவர் தான், சஞ்சு சாம்சன். ஒரே ஒரு கிரகம் தான் பகை, அந்த சந்திரனில் தான் அவர் இருக்கார். கேப்டனே மிகப்பெரிய பகையில் இருக்கும்போது ஒரே ஒரு கிரகம் தாங்க பகை, சந்திரன். அதனால் வந்துட்டு கேப்டனே சந்திரன் என்பதால் டெஃபினட்டாக அந்த டீம் வந்துட்டு தரத்திரியும் தலை பிரித்து ஆடுமாமா. எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ் தான், கண்ணை முடிக்கிட்டு சொல்லியிருக்காருங்க. இன்றைக்கி ஆர்சிபி எளிதாக வின் பண்ணுவாங்க என்றும் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு. விராட் கோலியெல்லாம் பிரித்து எடுத்துருவாராமா, உடனே நீங்கள் கேட்பீங்க ஆர்ஆர் ஃபேன்ஸ் சிலர் இருப்பீங்களா, இந்த யூடியூப்பர் அஸ்வின் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவர் கண்டென்ட்காட்டியே பார்த்தீங்கன்னா துள்ளி குதிக்கிறது, முயல் மாதிரி ஜம்ப் பண்ணி போகிறது, மான் மாதிரி ஜம்ப் பண்ணி போகிறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாருன்னா ஒரு வயிற்றுக்காண்டி தாங்க, யூடியூப்பில் வச்சு அதை ஏதாவது ஒரு 10 நாள் கண்டென்ட் ஓட்டுறதுக்கு தான் ஓகே. இந்த நிலையில் வந்துட்டு அஸ்வின் ஃபேன்ஸில் இருப்பாங்க, அவங்களுக்காக இவர் என்ன தியரி சொல்லியிருக்காருனா, அதாவது இன்றைக்கி சிம்ரன் ஹிட்மேயர் ப்ளே பண்ணுவாருங்க, அவர் புதனோட அதிபதியில் தான் இருக்கார், இன்றைக்கி புதனோட ஆட்சி தான், டெஃபினட்டாக அவர் ஒரு 47 ரன் அடிக்கணும் எழுதப்பட்டிருக்குங்க, 47 ரன் அடித்தாங்கன்னா ஆர்ஆர் வின் பண்ணிடுவாங்க. இந்த தியரி நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிறனும், குழப்பிடக்கூடாது ஓகேவா. ஃபைனலாக வந்துட்டு இன்றைக்கி ஆர்சிபி வின் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது, ஹிட்மேயர் 47 ரன் அடிக்கலைன்னா ஆர்சிபி எளிதாக ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க என்றும் சொல்லியிருக்காங்க. ஆர்சிபி டீமில் இன்றைக்கி எல்லா பிளேயரும் பக்காவாக ப்ளே பண்ணிவிட்டு டைரெக்டாக குவாலிஃபைடு 2 சந்திப்பாங்க என்றும் ஒரு நிகழ்ச்சியான ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே உரி பண்ணிக்கிறாதீங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் டெஃபினட்டாக 16 முறை போராடி இருக்கீங்க, கஜினி முகமதும் அதே மாதிரி தாங்க, பட்டு 18வது டைம் அவர் போராடிச்சு வின் பண்ணிட்டார், அந்த மாதிரி நீங்கள் கப் அடித்து வின் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாரு ஓகே.